உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு 311 மில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்குவதற்கான கால அவகாசம் நேற்றைய தினம் நிறைவடைந்ததுடன் தற்போது வரை 24 மில்லியன் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செலுத்தப்பட வேண்டிய 100 மில்லியன் ரூபாயிலிருந்து சுமார் 15 மில்லியன் ரூபாயை வைப்பிலிட்டுள்ளார். அவர் ஆண்டுக்கு 8.5 மில்லியன் ரூபாய் அடிப்படையில் 10 வருட தவணை முறையில் செலுத்துவதற்கான அனுமதியை கோரியுள்ளார். 75 மில்லியன் ரூபாவை செலுத்துமாறு உத்தரவிடப்பட்ட பூஜித ஜெயசுந்தர 1.7 மில்லியன் ரூபாவை மட்டுமே செலுத்தியுள்ளார். 75 மில்லியன் ரூபாவை செலுத்துமாறு உத்தரவிடப்பட்ட நிலந்த ஜெயவர்தன 1% கூட தற்போது வரையில் செலுத்தவில்லை. 50 மில்லியன் ரூபாவை செலுத்துமாறு உத்தரவிடப்பட்ட ஹேமசிரி பெர்னாண்டோ 1 மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளார். 10 மில்லியன் ரூபாவை செலுத்துமாறு உத்தரவிடப்பட்ட சிசிர மெண்டிஸ் 5 மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளார். இந்த நிதி அவர்களின் சொந்த பணத்திலிருந்து வழங்கப்பட வேண்டும் எனவும் இதற்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட கணக்கில் வைப்பிலிடப்பட வேண்டும் எனவும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் இந்த விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வகையிலான தீர்ப்பை வழங்குமா என்பதை அனைவரும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதுபோன்ற விடயங்களுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.